Hi friends, நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போச்சு போச்சு, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடாம அன் யூனிஃபார்ம்ல வேற வந்துட்டமே, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. ஏய் திட்டுவாங்களா? ஏய் இன்னைக்கு நமக்கு ஸ்கூல்ல நோட் புக் தான் கொடுக்க போறாங்க, யூனிஃபார்ம்ல வரலைனால பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா நம்ம ஃபீஸ் கட்டிட்டோமா? இன்னைக்கு எங்க மம்மி நம்ம மூணு பேருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க, பட் அவங்க இன்னும் வரவே இல்லை. ஏய் நாங்கெல்லாம் எல்லாருமே ஃபீஸ் கட்டிட்டப்பா, நாங்க இன்னைக்கு நோட் புக் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோமே, யார் யாருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட் சைலன்ஸ் சைலன்ஸ், அமைதியா இருங்க. எதுக்கு இப்படி கச்சமுச்சம் கட்டிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டீங்க, 8th ஏ செக்ஷனுக்கு தானே நீங்க எல்லாரும் அப்படியே போறீங்க? எல்லாருமே ஃபீஸ் கட்டியாச்சு. இந்த தர்ஷன், தர்ஷினி, பிங்கி இந்த மூணு பேர் தான் இன்னும் ஃபீஸ் கட்டல, அதனால உங்க மூணு பேர் தவிர்த்து மீதி இருக்கிற பசங்களுக்கு தான் நாங்க நோட் புக் கொடுக்க போறோம். மேம் மேம் மேம், சாரி மேம் சாரி மேம், நான் தாங்க மேம் கிளம்பி வந்துட்டு இருந்த, ஃபீஸ் கட்டலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா, சரிங்க மேடம். மேம் தர்ஷன், தர்ஷினி, பிங்கி இவங்க மூணு பேருக்கு டோட்டலாக எவ்வளோ ஆனிச்சுன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஆ ஒன் மினிட் மேம், எல்லாருமே பணம் பே பண்ணிட்டாங்க, பட் நீங்கள் மட்டும் தான் என்ன கட்டாமல் இருந்தீங்க, அதனால தாங்க மேடம். மேம் மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேர்த்து 15,900 ஆயிருக்குங்க மேடம். நோட் புக் மட்டும்தான், மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறமா பே பண்ணி சொல்லுவாங்க மேடம். சரி மேடம், நாங்கள் 16,000 இருக்குது, ரிமைனிங் 100 ருபீஸ் கொடுத்துருங்க. ஓகே மேடம் கொடுங்க. மேம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், பட் ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? மேம் உங்களுக்கே தெரியாத நம்ம ஸ்கூல் பற்றி, பசங்கள்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அவ்வளோ ஒர்க் இருக்குங்க மேடம், வரலான்னு பார்த்துட்டே இருந்தேன், அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்க மேடம், நான் மூணு பேருக்கு பே பண்ணிட்டேன், நீங்கள் அவங்களுக்குமே நோட் புக் கொடுத்துருங்க. ஓகே மேம் நான் கொடுத்துட்றேன். ஓகே மேம் தேங்க்யூ, நான் கிளாஸ்க்கு போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. தர்ஷன், தர்ஷினி, பிங்கி நீங்களும் நோட் புக் வாங்கிக்கோங்க. சரிங்க மேம். மேம் அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்து அனுப்பிடுங்க. ஆ சரிங்க மேடம், நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன். சரிங்க பசங்களா, 8th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நீங்கள் பே பண்ண ஃபீஸ்க்கு இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம், நோட் புக்லேருந்து கம் ஐட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம், கலர் ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஐட்டம், நிறைய கிளிட்டர்ஸு, ஸ்கெச்சஸ்ஸு, கிளே ஐட்டம், இந்த மாதிரி ஷார்ப்னர், நோட் புக், கலர் புக் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறோம் பசங்களா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்கள் 8th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து உங்கள் கிளாஸ்லேயே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஓகே, பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, எல்லாத்தையும் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துற பசங்களா, கரெக்டாக உங்க உங்க எல்லாத்தையும் எடுத்து போயிருங்க. திரும்ப நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது அட்டை எல்லாம் போட்டு கொண்டு வரணும் எல்லாத்துக்கும், சரியா? ஓகேங்க மேம். ஏய் ஜாலி ஜாலி, எல்லாம் புதுசு புதுசாக கொடுக்க போகிறாங்களே. ஏய் இங்கே பாருங்கப்பா, நம்ம 8th ஸ்டாண்டர்ட் போனதுனால எல்லாம் பெரிய பெரிய நோட்டை நமக்கு எடுத்து வைக்கிறாங்களே. மிஸ் மிஸ், எனக்கு அந்த மஞ்சள் கலர் நோட்டு கொடுங்க மிஸ். ஏய் யார் யாருக்கு என்ன நோட்டு வருதோ அதான், இது கூட அது கூட எல்லாம் சத்தம் போட்டுக்கூடாது. ஏய் தர்ஷன், தர்ஷனிக்கு பாரு, அழகழகாக நோட்டு போகுது, நமக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி நோட்டாக வந்துட்டுருக்குது. சரி பரவாயில்ல. ஐய் அடுத்த நினைவு கலரிங் புக்கா, சூப்பர் சூப்பராக இருக்குதே. ஆஹா எனக்கு ஒன்று பிரியாவுக்குமே வச்சுட்டாங்க. ஏய் கலரிங் புக் என்ன இவ்வளோதான் இருக்குது, இன்னும் 4 பேருக்கு இல்லையா? சரி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், யாருக்கு கொடுக்கலையோ அவங்க திரும்ப வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்க மேம். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டர் பென் இந்த தடவை கொடுக்க சொல்லி அடிஷ்னலாக நம்ம ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஹைலைட்டர் பென் வாங்கி வச்சுருக்கோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஷேப்பில் இருந்து ரெண்டு ரெண்டு பீசஸ் கிடைக்கும். ஓகே மிஸ் மிஸ், எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ். ஏய் அப்படிலாம் பார்க்க முடியாது, என் கைக்கு என்ன வருதோ அதே எடுத்து கொடுப்பேன், சும்மா கச்சமிச்சாலும் கட்டிட்டு இருக்காதீங்க. ஓ ஐயோ எனக்கு நல்ல ஒரு கோன் ஐஸ், ஒரு குச்சி ஐஸ் வந்து நல்லா இருக்குமே. ஐயோ என்ன பாட்டில் கொடுக்குறாங்க? ஏய் எல்லாருக்கும் ஒரு பாட்டிலும் ஒரு ஐஸ்கிரீம் ஷேப் இருக்கிற இது தண்ணி கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, எதுவும்னாலும் நல்லா தான் இருக்குது. இந்த தடவை நம்ம 8th ஸ்டாண்டர்ட் போனதுனால நிறைய திங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்கல்ல, ஜாலியாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் அண்ட் பென்சில் வரும், இதெல்லாம் இப்போதைக்கு புதுசாக ட்ரெண்டிங்காக என்ன இருக்கும் அந்த மாதிரி தான் ஸ்கூலில் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிகான் டாப் வச்ச மாதிரி ஒரு நான் ஷார்ப்னர் பென்சிலும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிடிஎஸ் பென் உங்களுக்கு வரும் வித் அட்டாச்சு நோட் புக்கோட, சரியா? ஓகே எல்லாருக்கும் அதிலே ரெண்டு ரெண்டு பீசஸ் கொடுத்துட்றேன். ஓகே மேம். ஐயா ஜாலி ஜாலி, ஆனால் இது பார்த்திங்களா, நம்ம ஆல்ரெடி வாங்கினோம்ல, அதே மாதிரி அதே தான் நம்ம ஸ்கூலில் வாங்கி வச்சுருக்காங்களே, எல்லா இடத்துலையும் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதனால் வாங்கினது வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரி சரி பரவாயில்ல, ஆனால் சூப்பராக இருக்குது, எல்லா ஐட்டமும் வித்தியாசமாக இருக்குது. ஓ மை காட், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்குது, பட் நம்ம ஸ்கூல்லே அதே தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் வெரி போரிங், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொடுத்த ஐட்டமே கொடுக்குறப்ப சம்திங் ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் பிங்கி நீ சொல்லுவப்பா, உங்ககிட்ட எல்லாம் வித விதமாக இருக்குது, என்கிட்டலாம் அப்படி கிடையாதுல, எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது, இதெல்லாம் ஜாலியாக இருக்குது வாங்குறதுக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுப்பா. ஏய் அங்கே பாரு, அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்காங்களோ, ஐயோ கிளேடா, கிளேலாம் கொடுக்குறாங்க அந்த இயர், செம ஜாலி. மிஸ் மிஸ் ரெண்டு ரெண்டு கொடுக்குறீங்களா மிஸ் மிஸ், எனக்கு ஒரு பிங்க் கலர் கொடுங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ்.
ஏய் பசங்களா, இப்பதானே சொன்னேன் இது கூட அதை கூடலாம் கேட்க கூடாது. என் கையில என்ன வருதோ அதை கொடுப்ப சரியா? இந்த டைம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்க்காக உங்களுக்கு நிறைய திங்ஸ் அடிஷ்னலா கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் கிளே கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து நிறைய கிளிட்டர்ஸ் ஐட்டம், கம்மு, அந்த மாதிரி நிறைய இருக்கு பசங்களா. இந்த இயர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நம்ம ஸ்கூல் நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும். அதுக்குதான் பசங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்களே. ஆ, ஃபீஸ் வாங்கித்தானே கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் யாடா அது வாய் நீளுது ரொம்ப. மிஸ் நோ மிஸ் மிஸ் இது என்ன மிஸ்? ஏய் பசங்களா, இதான்டா ஷார்ப்னர். ஏஸ் இதான் மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாத்தீங்களா? மிஸ் மிஸ் நாங்க இந்த மாதிரி போட் ஷார்ப்னர், அதுக்கப்புறம் பூசணிக்காய் ஷார்ப்னர் தான் மிஸ் பாத்துருக்கோம். பெங்குயின்ல கூட இந்த மாதிரி ஷார்ப்னர்லாம் வந்துருக்குதா? அட சூப்பரா இருக்குது. ஏய் இங்க பாரு, ஆரஞ்சு கலர் எனக்கு ஐயா ஜாலி ஜாலி. ஏய் எனக்கு பிங்க் கலர்டா தர்ஷன், இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குனே. எனக்கு ஒயிட் கலர் பெங்குயின், ஐயா சவ ஜாலி, ஷார்ப்னர் நல்லா வித்தியாசமா இருக்குது. எனக்கு கிடைக்கவே இல்லையா, நல்லா வித்தியாச வித்தியாசமா ஷார்ப்னர் கிடைக்குதுப்பா, செம சூப்பரா இருக்குது. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். மிஸ் வேற என்ன மிஸ் தருவீங்க? என்ன ஒரே மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வேற வேற மாதிரியே கொடுக்குறாங்க. ஐயா அங்க பாருங்களா, எனக்கு நல்ல பெரிய ஸ்கெட்ச் பாக்கெட் கொடுத்துருக்காங்களே, ஜாலி ஜாலி செமையா இருக்குது. ஏய் இங்க பாருங்களா, எனக்கு டோம் ஸ்கெட்ச் வந்துருக்குதுப்பா. ஏய் எனக்கு பிளாக் கம்பெனி இது கிடைச்சிருக்குது, செம்ம ஜாலி. நிறைய கிரையான்ஸ் ஐட்டம்லாம் நிறைய கிடைச்சிருக்கு மிஸ். மிஸ் அப்பனா வந்து இதுவாக கொடுங்க மிஸ், இந்த கிளிட்டர் கொடுப்பீங்களா மிஸ், அதுலேயாச்சும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். சரி சரி, நான் இந்த பாக்ஸ் அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சிடுறேன், யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஐயா ஜாலி ஜாலி, நான் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரும் பிங்க் கலரும் எடுத்துக்கிட்டேன், செம ஜாலி. ஏய் எனக்கு சில்வர் கலரும் லைட் பிங்க் கலரும். ஏய் இங்க பாருங்க, நான் எனக்கும் இன்னொரு ஒயிட் கலரும் கிரீன் கலர் எடுத்துருக்கேனே. எனக்கு ஸ்டார் கிளிட்டர் கிடைச்சிருக்கு, செம்ம ஜாலி. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா கிளிட்டர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயா எல்லா திங்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. மிஸ் மிஸ் எங்களுக்கு இன்னொன்னு கொடுங்க மிஸ். சரி சரி, போது போது, எல்லாருக்கும் கிளிட்டர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, எதுவுமே கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு உங்கள் கிளாஸ்க்கு ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே வரும். டே உங்கள் கிளாஸ்ல இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து வாங்காமல் இருக்கிறாங்க. யார் இன்னும் புக்ஸ் இருந்தாலும் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், சரியா? ஓகே, இந்தாங்க ஸ்டாம்ப், எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. பிரியா, தர்ஷன், பிங்கி, இந்த தர்ஷினி, அபி, எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்கம்மா. ஏய் தரணி, இந்த அணி ஒன்று பிடிச்சிக்கோ. ஃபாத்திமா இருந்தால் உனக்கு, ஏ அன்வர் இருந்தால் அணி ஒன்று எடுத்துக்கோ. சரி ஓகே, ஸ்டாம்ப் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துடலாம்னா, இது வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும்தான். தர்ஷன், தர்ஷினி, பிங்கி, இந்த இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டினதுனால இவங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் பென் நாங்கள் கொடுப்போம். ஸ்பெஷல் ஃபீஸ் வேறு யாருமே கட்டலை, ஓகேவா? தர்ஷன் டீம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் பென் நீங்கள் மூணு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம் ஐட்டம்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம், எல்லோரும் ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே மிஸ். ஏய் பெரிய பாட்டில் சின்ன பாட்டிலாம் இருக்குது, எல்லாம் பெரிய பாட்டில் எடுத்துக்கோங்க, சின்ன பாட்டில் போட்டுருங்க. ஆ சரி சரி, நானும் நல்லா பெரிய பாட்டில் எடுத்துக்கிறேன். ஏய் நல்லா ஜாலியாக இருக்குதுல்ல, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி நோட்டு புக் வந்துருந்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? அப்புறம் நீங்களும் எல்லாம் நோட் புக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? அது எல்லாத்துக்கும் அட்டையெல்லாம் போட்டுட்டீங்களா? எல்லாம் புது புக்கு புது பேக்கோட கொண்டு போகிறீங்களா? அதை எல்லாத்தையும் பற்றி எங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் பசங்களா, சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு க்யூட்டாக அழகாக இந்த மாதிரி டால் ஷேப்பில் வந்து ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் எல்லா திங்ஸையும் இந்த பேக்கில் எடுத்து வச்சு கொண்டு போயிடலாம், சரியா? ஏய் சார் நாங்கள் மிஸ் சொல்கிறீங்க. ஏய் ஆமாடா, எல்லா திங்ஸையும் இந்த பேக்கில் எடுத்து வச்சு கொண்டு போயிருங்க. அப்படியா மிஸ், சரிங்க மிஸ். சரி சரி, இங்கே மாதிரி இதுவும் மறந்துட்டு பார்த்தியா, வாட்டர் கலர் இது கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரங்கீலா பெயிண்ட்டு 10 ரூபீஸ். லாஸ்ட் டைம் இவங்க 4 பேருக்கும் அந்த கலரிங் புக்கு கிடைக்கலையா, அதனால் இவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த சைடு யாருக்கு வராமல் இருக்கோ அவங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, சரியா? ஓகே மிஸ். சரி பசங்களா, ஓவராலாக எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு வரும்போது யூனிஃபார்ம் மட்டும் தான் வரணும். எல்லாருக்கும் கொடுத்துருக்குற பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு போயிருங்க. ஓகேங்க மிஸ். சரி சரி, டக்குன்னு எடுத்து காலி பண்ணுங்க, அடுத்து 8th பிக் புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே.